நம்மளை சுற்றி நாளுக்கு நாள் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி நடக்கிற விஷயங்களில் நம்மளை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கிற 5 ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நமக்கு வர சர்வருக்கு டிப்ஸ் கொடுத்துருப்போம். அதுல ஒரு சின்ன மன திருப்தி. ஆனா நாமளும் அதிகபட்சமா எவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருப்போம்? சாப்பிட்ட அமௌண்ட்ல ஒரு 5% அல்லது ஒரு 10% கொடுத்துருப்போம். ஆனா பாக்குறவங்க வியக்கிற மாதிரி சில பேர் தான் டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் இங்க நடந்திருக்கு. June 12th அன்னைக்கு நியூ ஹாம்ஸ்பயர்ல இருக்க ஒரு பார்ல ஒருத்தர் $38 அதாவது 2,800 ரூபாய் இந்திய மதிப்புள்ள ஒரு பீரும் கொஞ்சம் சைடிஷும் சாப்பிட்டுட்டு அதுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. டிப்ஸ்ல வந்த அந்த அமௌண்ட்டை அந்த பார்ல வேலை பாக்குற 1 இல்ல 2 இல்ல 8 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த பாரோட ஓனர். அப்படி அவர் எவ்வளவுதான் டிப்ஸா கொடுத்தாருன்னா $16,000 அதாவது இந்தியன் ருபீஸ் மதிப்புல 1,11,90,000 ரூபாய் டிப்ஸா கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போலாம் சின்னதா ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் கிடைச்சாலே பைக்கு காருன்னு அப்டேட் ஆகிடுறோம். ஆனா லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ டிடெர்மைன் பண்ணாதுன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இப்போ ஒருத்தரை பார்க்க போறோம். போலாண்ட் நாட்டோட ஃபேமஸ் கிளாத்திங் கம்பெனியான LPP-ஓட கோஃபவுண்டர் தான் மேரக் பீச்சோக்கி. இந்த LPP கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் சுமார் 25 கண்ட்ரில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 60 வயசான இவரோட நெட்ஒர்க் $1.1 பில்லியன் அதாவது அப்ராக்சிமேட்டா 8,000 crores. இவ்வளவு சொத்து வச்சிருக்க இவரு தன்னோட ஆபீஸ்க்கு டெய்லியும் பைசைக்கிள்ல தான் போவாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம இவருக்கு அவரை பில்லியனர்னு சொல்றதும் பிடிக்காதான். இப்படி சும்மா சொல்லிட்டு மட்டும் போகாம 2018ல அவரோட ஷேர்ஸ் எல்லாம் அவரோட ஃபவுண்டேஷன்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. May 28, 2010ல மும்பை டு கொல்கத்தா போற ஜானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல 140க்கும் அதிகமானவங்க இறந்தாங்க, 200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. அந்த இன்சிடென்ட்ல அமிர்தவன் சௌத்ரி அப்படிங்கிற 27 வயசு இளைஞன் இறந்துட்டதா சொல்லி அவர் ஃபேமிலிக்கு 4 lakh rupees ஃபேமிலியில ஒருத்தருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா June 18, 2021 அன்னைக்கு ரயில்வேல இருக்க ஜெனரல் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமா நார்த் கொல்கத்தால இருக்க ஜோராபேகன் அப்படிங்கிற ஏரியால இருக்க அமிர்தவன் சௌத்ரி அப்படிங்கிற 38 வயசு ஆள் ஒருத்தரை CBI பார்த்து பிடிச்சிருக்காங்க. அப்போதான் உண்மை தெரிய வருது. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் கம்பன்சேஷன் அமௌண்ட்டுக்கும் ஆசைப்பட்டுதான் 11 வருஷமா அவரை செத்த மாதிரியே மறைச்சு வாழ்ந்திருக்காங்க. May 25th அன்னைக்கு யூரோப் கண்ட்ரியோட மெர்சி சைட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் ஸ்டீவர்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரக் டீலரை அரெஸ்ட் பண்றாங்க. விசாரணையில அவர் கொக்கைன் ஹீரோயின் மாதிரியான போதைப் பொருட்களை சப்ளை பண்ணிருக்கதா தெரிய வருது. அதுக்காக அவருக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. பட் இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரே ஸ்டீவர்ட்டை போலீஸ் எப்படி பிடிச்சாங்கன்னு தான். ஸ்டீவர்ட் சும்மா இல்லாம ஸ்டில்டன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சீஸை வாங்கி அதை அவர் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அதை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போட்டோல இருக்க அவரோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 33 வயசான பிரபாத் யாதவ் ஒரு டெடிக்கேட்டடான ஆம்புலன்ஸ் டிரைவர். எந்த அளவுக்கு டெடிக்கேஷன்னா மே மந்த்ல கோவிட்னால இன்ஃபெக்ட் ஆகி அவரோட அம்மா இறந்த செய்தி அவருக்கு தெரிய வருது. அந்த விஷயம் தெரிஞ்சும் கோவிடால இன்ஃபெக்ட் ஆன பேஷன்ஸை காப்பாத்தணும்னு அவரோட ஷிஃப்ட் முடியறக்குள்ள 15 critical கோவிட் இன்ஃபெக்டட் பேஷன்ஸை டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த ஊரான மெயின்பூரிக்கு ஆக்ரால இருந்து 200 kilometers டிராவல் பண்ணி அவரோட அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாளே ஒர்க்குக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.